ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நாட்டுப்படகில் வந்தவர்கள் கடலில் வீசி சென்ற மர்மப் பொருளை மத்திய புலனாய்வு துறை மற்றும் கடலோர காவல் படையினர் தேடி வருகின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபு வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கையில் இருந்து தங்க கட்டிகள் கடத்தி வரப்படுவ மண்டபத்திற்கு கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படையினருக்கு நேற்று இரவு ஒரு தகவல் கிடைத்து, அதன் அடிப்படையில் மண்டபம் தெற்கு கடற்பகுதியில் நேற்று இந்திய கடலோர காவல்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடுக்கடலில் ஒரு பைபர் படகில் வந்த ஒரு மூவர் இந்த இலங்கை அதாவது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அந்த படகை பார்த்தவுடன் படகில் இருந்து ஒரு மர்ம பொருளை கடலில் வீசி சென்றனர். இதனையடுத்து அவர்களை பிடித்த இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தற்போது இலங்கையில் இருந்து தங்க கட்டிகளை எடுத்து வந்ததாகவும் அவர்கள் இலங்கை கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதாகவும் அதுவும் இல்லாமல் இந்திய கடற்படையை கண்டவுடன் கடலில் வீசியதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இந்த தெற்கு கடல் பகுதியில் கூபா டைவர் என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு அடியில் சிலிண்டர் பொருத்தி சென்று தேடக்கூடிய நபர்களை வைத்து இன்று காலை முதல் தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படையினர் தேடி வருகின்றனர். இதுவரை தற்போது அந்த பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அந்த மூணு நபர்களிடம் தொடர்ந்து பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் குறிப்பாக கியூ பிரிவு மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த மண்டபம் தெற்கு கடற்பகுதியில் இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது.